மற்றும் குரல் கொடுத்தால் நீதி கிட்டம் இனங்களுக்கிடையில் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் ஊடகங்களின் பங்களிப்பு அளப்பெரியது இனமத மொழியின் ஊடாக ஏற்படும் கருதும் முரண்பாடுகளால் ஏற்படும் மோதல்களின் நியாயத்தன்மையை கண்டு அவற்றை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய விதத்திலே சமாதான ஊடகம் செயற்பட்டு தனது வகைவாகத்தை வகிக்கின்றது இனங்களுக்கிடையில் ஏற்படும் முரண்பாடுகள் மட்டுமல்ல பல்லின சமூகம் பாலம் இலங்கை போன்ற நாடுகளில் இனமத கலாச்சார பாரம்பரிய மரபு கோட்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் அந்தந்த மக்களை வாழ வைப்பதும் அந்த நாட்டின் பாரிய பொறுப்பாகும் அத்துடன் வேறுபட்ட சமூகங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் மூலமும் அவர்களுக்கிடையே சகவாழ்வை பேலப்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பும் உண்டு ஒவ்வொரினமும் தங்களது மத கலாசார உரிமைகளுடனான வாழ்வை அடையவும் வாழவும் அரசியல் தலைமைத்துவம் சிவில் சமூகம் ஊடகவியலாளர் போன்றோரின் பாரிய பொறுப்புணர்ச்சி அவசியமாகின்றது மதிப்புடனும் சுயமரியாதையுடனும் தங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளுடன் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதே ஒவ்வொரு மனிதனின் பண்பாக விளங்குகின்றது இந்த பண்பானது இனமத கலாச்சாரத்துக்கு ஏற்ப வேறுபட்டு காணப்படும் வேறுபட்டு காணப்படும் பண்புகள் ஒருவரையொருவர் ஒன்றிணைப்பதோடு உரிமை பாதுகாப்பாகவும் அமைகின்றது கோவிட் கால பகுதியில் உலக நாடுகளுக்கு மத்தியில் இலங்கை பெரும் பேசுபொருளாகவே பார்க்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் இலங்கை அரசாங்கம் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணிக்கு உடல்களை தகனம் மட்டுமே செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததாகும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியல் ஜாபின் பிரிவு பதினான்கானது மற்றவர்களது கலாச்சாரத்தை ஊக்குவித்து மக்கள் சுதந்திரமாக வாழ்வதையும் உறுதி செய்கின்றது இனம் மதம் என்ற வேறுபாடு இந்த சுதந்திரமானது அனைத்து பிரஜைகளுக்கும் உரித்தானது என்று அரசியலமைப்பு குறிப்பிடுகின்றது இந்த நாட்டில் முஸ்லிம்களினதும் கிறிஸ்தவர்களினதும் நம்பிக்கைக்கு மாறான முறையில் கொரோனாவால் மரணமடையும் உடல்கள் தகனம் செய்யப்பட்டதால் மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டிருந்தனர் மரணித்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது பல மதத்தினர் பின்பற்றும் நடைமுறையாகும் பல மனித உரிமை அமைப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கை மத சுதந்திரம் நம்பிக்கை குறித்த அடிப்படையில் சடலங்களை அடக்கம் செய்யும் உரிமையை மதிக்குமாறும் வலியுறுத்தியிருந்தன பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டும் அரசாங்கம் பல காரணங்களுக்காக தகனம் செய்யும் விடயத்தில் பிடிவாதமாக இருந்தது பல காரணங்களை அரசாங்கம் முன்வைத்திருந்தாலும் அரசாங்கம் பக்க சார்பாகவே நடந்து கொண்டதாக பல விமர்சனங்கள் எழுந்திருந்தன ஐக்கிய நாடுகளின் சபையின் மனித உரிமைகள் நாற்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் ஜனாசாரிப்பு பற்றிய விடயமும் பெரும் பேசுபொருளாகவே இருந்தது இதில் கொரோனா தொற்றால் மரணிக்கும் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என்பதில் உலக நாடுகள் அக்கறையாக இருக்கின்றன என்பதை பிரதமர் மகிந்த சுட்டிக்காட்டியிருந்ததுடன் அதற்கான அனுமதி அளிக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் ஜனாசாரிப்புக்கு எதிரான போராட்டங்களில் பேசும் நிகழ்வாக அமைந்ததுதான் வெள்ளை துணி போராட்டம் இந்த போராட்டத்தை முதன் முதலில் ஆரம்பித்தவர் சமூக ஆர்வலர் அஞ்சுல கெட்டிகையாவார் அவர் பொருளை கிணத்தை வேலியில் வெள்ளை துணி ஒன்றை காட்டி தனது எதிர்ப்பை வெளியிட்டு முஸ்லிம் கத்தோலிக்க மக்களுக்காக துணை நின்றார் பீராசிரியர்களான திசை விதாரணம் பீரிஸ் போன்ற நிபுணர்கள் கொரோனா தொட்டால் இறக்கும் சடலங்களை நல்லடக்கம் செய்வதால் நிலத்தடி நீர் மாசடையாது என விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இவர்களது இந்த கருத்துக்கள் அரசாங்கத்தின் நிபுணர் குழுவுக்கு பாரிய அழுத்தங்களை கொடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் முப்பதாம் திகதி சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் ரப்பவர்களின் உடல்களை தகனம் மட்டுமே செய்ய முடியும் என்ற கட்டாய தகனத்தில் இருந்து சுமார் ஒரு வருட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த நல்லடக்கம் செய்ய உரிமை மீளவங்க கிடைக்கப்பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதி அடக்கம் செய்ய முடியும் என்ற வர்த்தமானியை சுகாதார அமைச்சு வெளியிட்டிருந்தது எனினும் அடக்கம் செய்வதற்கான பொருத்தமான இடம் சுகாதார வழிகாட்டல்கள் தயார் நிலையில் இல்லாமல் இருந்ததால் உடனடியாக நல்லடக்கம் இடம்பெறவில்லை இந்த கெட்டான சூழ்நிலையிலேயே மட்டக்களப்பு கோட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காகித நகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள மஜ்மா நகர் காணி பிரதேச சபையாலும் பள்ளிவாசல் நிர்வாகத்தாலும் அடையாளம் காணப்பட்டு ஜனாசாக்களை அடக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது இதையடுத்து அங்கு சுமூகமான முறையில் நல்லடக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன நல்லடக்கப்பட்டு வரும் உடலங்களின் பெயர் விவரங்கள் தொடர் இலக்கங்கள் என்பன முறையாக பதிவு செய்யப்படும் வருகின்றன இப்பணியை ஓட்டமாவடி ஈராவூர் காப்தான்குடி பள்ளிவாசல் சம்மேளனங்கள் இணைந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையில் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து ஏனைய பகுதிகளிலும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான இடங்களை அடையாளம் கண்டு தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை இந்த மஜ்மா நகரில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் இறந்தவர்களின் இரண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பேரின் சடலங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன கொரோனா தொற்றால் உயிரிழந்த உடல்களை தகனம் மட்டுமே செய்ய முடியும் என்ற இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானத்திலிருந்து சுமார் பதினோரு மாதங்களின் பின்னர் கிடைக்கப்பட்ட இந்த சுமூகமான தீர்வானது இலங்கை வரலாற்றில் எதிர்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக பார்க்கப்பட வேண்டும் இதிலிருந்து ஒரு விடயம் முரண்பாடு ஏற்படும் போது அதற்கான நியாயங்களை இரு சம அளவில் தெளிவாக பெற்றுக்கொள்வதுடன் கொள்வதுடன் சாத்தியமான காரணிகள் தரவுகளிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அதுடன் இந்த முரண்பாட்டு உரிமை போராட்டத்தில் சிறுபான்மை சமூகங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் நிறையவே உள்ளன சிறுபான்மை சமூகங்களுக்கு உரிமைகள் மறக்கப்படும் போதோ வேறு பிரச்சினைகளில் நியாயமான தீர்வை கேட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் போதும் மத வேதங்களை மறந்து ஒருமித்து ஒன்றுபட்ட குரல் கொடுத்தால் போராடினால் உரிமை மறப்பாயினும் வென்றெடுத்து விடலாம் என்பது அந்த படிப்பினைகளில் ஒன்றாகும் ஒரு சமூகத்துக்கு நெருக்கடி ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட சமூகம் மாத்திரமே தனித்து நின்று போராட வேண்டும் என்ற நியதி இல்லை மாறாக நியாயமான கோரிக்கைகளை வேண்டி நிற்கும் போதும் ஒன்றுபட்ட குரல் கொடுத்தால் நீதி நிலைநாட்டப்படும் அனுசரணை பெரும் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன்